தான் பார்க்க போகிறோம்னா பீட்டா ஃபிஷ் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சாரி அதாவது டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதனோட புது ஃபைட்டரு வெளிச்சத்தில் தெரில. ஓகே வாங்க வீடியோ கால் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் ஐக்கான் எடுத்துங்க. நல்ல சேனலில் வீடியோ தான் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்மலாக எல்லோரும் ஃபைட்டுக்கு தான் வாங்குவாங்க, அதை ஃபைட்டுக்கு வாங்குவாங்க, ஃபைட்டு விட்டு செத்துச்சுன்னா திரும்ப வாங்குவாங்க. அது நம்ம மீனில் ஃபைட்டு விடுறது வேஸ்ட்டு தான். அதுக்கு நீங்கள் நான் மீனை நல்லா தெம்பாக சாப்பாடு போட்டு வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே பீட்டா ஃபிஷ்க்கு என்னென்னலாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்தமாதிரி ஒரு பவுலோ இல்லை இந்த மாதிரி டேங்கோ வைக்கலாம். 1 inch டேங்க் வைக்கலாம், 1 inch டேங்க் வைக்கலாம். அப்புறம் இதெல்லாம் இங்க காட்டுறேன், வெளிச்சம் தெரில இருங்க காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீஃபு அதாவது பாதாம் இலை, வெளிச்சு பாதாம் இலை. இது இந்த இலையை நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ்க்கு வைக்கலாம். அது வச்சிங்கன்னா ஆக்சிஜன் நல்லா தரும், உங்கள் மீனாக ஆக்சிஜனுக்கு நான் கரெக்டாக இருக்கும். அது நல்லா ஒரு மாதிரி எப்படி சொல்லுது ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும். அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இலையை நீங்கள் வச்சிடலாம். அது நீங்கள் பாதாம் இலை வைக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி அதுக்கு வச்சிங்கன்னா ஆக்சிஜன்லாம் கிடைக்கும். அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு நீங்கள் கரெக்டாக போடலாம் கூட பிரச்சனை இல்லை, பீட்டா ஃபிஷ் கம்முன்னு இருக்கும். நீங்கள் ஃபுட்டு நிறைய போட்டாலும் பிரச்சனை இல்லை, அது சாப்பிட்டுங்கன்னு இருக்கும். இது என்னோடய புது ஃபைட்டர் ஃபிஷ்ஷு குரோன்டெல் ஃபைட் பீட்டா. இது பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபுட்டு, இது ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும், குச்சி ஸ்மாலாக க்ரீன் கலரில் இருக்கும். இந்த ஃபுட்டு நீங்கள் போடலாம், நீங்கள் ஃப்ளோரானுக்கு போடுற ஃபுட்டே போடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பீட்டா ஃபிஷ்க்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர், அதை நீங்கள் அழுக்காக வச்சுருந்தீங்கன்னா மீன் செத்து போயிடும். இது பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபீமேலு, தண்ணி மாற்றிட்டேன். நீங்கள் அதுக்கு தண்ணி மாற்றலைன்னா அதுக்கு செத்து போயிடும். அப்புறம் இன்னொன்று அதுக்கு புதுசாக ஒன்று வார்ம்ஸு, அதாவது ஆங்கர் வார்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அந்த ஆங்கர் வார்ம்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுக்கணும், அதை எடுக்கலைன்னா உங்கள் மீன் செத்துடும். ஓகே பீட்டா ஃபிஷ்க்கு எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மேலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதான் வீடியோ பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். ஆங்கர் வார்ம்ஸ் பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். பாய்.